Hello friends, welcome to Nisha Techniques. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான ரெசிபியா அவல் வச்சு பேல்பூரி பண்ண போறோம். இந்த பேல்பூரி பண்றதுக்கு முதல்ல நம்ம கிரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிரலாம். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா புதினா இலைகள், கொஞ்சமா மல்லி இலை, அப்புறமா கறிவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் முதல்ல நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட புளிப்பு சுவைக்காக ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நீங்கள் பிழிஞ்சு எடுத்தாலே போதும். இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம புளி சேர்க்க தேவையில்லை, எலுமிச்சை சாறே நமக்கு போதும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம தனியாக வச்சிடலாம். இதை நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேல்பூரி பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நல்ல குவாலிட்டியான அவலாக பார்த்து வாங்கிக்கோங்க, சுத்தம் செஞ்சதா. இப்போ இதில் இதை முதல்ல நம்ம நல்ல சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே இந்த மாதிரி பொறிஞ்சு வந்துடும். இதை வந்து நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்க ஆயிலெலாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த ஒரு கப் அவலையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும். எண்ணெய் நீங்கள் சூடு இல்லாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா சரியாக புரியாது. அதனால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லா பொரிஞ்சு விடும். இது பொரியை விட ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கப் அவல் எடுத்தேன். நல்லா எனக்கு ஒரு பிளேட் ஃபுல்லாக கிடச்சிருக்கு. இதுவே நம்ம ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ முதல்ல ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு இந்த அவலை முதல்ல அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அவலில் ஆயிலே இல்லை, நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு மிக்சர் எடுத்துக்கலாம். நீங்கள் ஓமப்பொடி, காரப்பூந்தி இந்த மாதிரி தனியாக கூட சேர்த்துக்கலாம். நான் மிக்சராக சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக ஒரு கேரட்டை துருவி நம்ம சேர்த்துக்க போகிறோம். கேரட் சேர்த்ததுக்கப்புறமா மல்லி இலைகளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா பானிபூரி ஒரு 4 நான் இதில் வந்து உடச்சி போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். வீட்டிலையே பானிபூரி பண்ணுற ரெசிபி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்து அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சாட் மசாலா, இதுவும் வீட்டிலையே தயாரித்தது தான். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது நம்ம ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம இதுக்காகவே தயாரித்து வச்சுருக்கோம் இல்லையா கிரீன் சட்னி, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலையே தயாரித்த டொமேட்டோ சாஸும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். டொமேட்டோ சாஸுக்கு பதிலாக நீங்கள் டாமரின் சட்னி கூட ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம். பானிபூரி ரெசிபியில் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அந்த ஸ்வீட் சட்னியும் நீங்கள் போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் போட்டாலும் இன்னும் நல்லா டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டொமேட்டோ சாஸும் கிரீன் சட்னியும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா அது கெட்டி கெட்டியாக நின்றுடும். அதனால் 2 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பேல்பூரி, அதாவது அவலில் செஞ்ச பேல்பூரி தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பொதுவாக பேல்பூரி பொரியில தான் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு அவல் வச்சு வித்தியாசமான சுவையில் ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இதே மெத்தடில் நீங்களும் அவல் வச்சு பேல்பூரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிஷா டெக்னிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.